கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு திடீர் விஜயம். மீண்டும் நிதியமைச்சராகும் மகிந்த, தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல். ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பதவி விலகியது ஏன்? ஆளும் தரப்பு விளக்கம். நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சிக்கும் ராஜபக்ஷவினர், விரைவில் உருவாகப் போகும் நிலைமை. இலங்கையில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயம். நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க முழு ஆதரவு. அரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் மைத்திரி தரப்பு. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அரசு தலைவர் நாடாளுமன்றத்திற்கு திடீர் விஜயம் செய்துள்ளார். இந்நிலையில் கோட்டாபயவிடம் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் நாடாளுமன்ற விவாதங்களை அவதானிப்பதற்காக நாடாளுமன்றம் சென்றிருந்த கோட்டாபய சிறிது நேரம் கழித்து சபையை விட்டு வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் தற்போது வெற்றிடமாக உள்ள நிதியமைச்சர் பதவியை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பேற்க விரும்புவதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் நிதியமைச்சராக பதவியேற்க உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் பதவியேற்க அரசாங்கத்தின் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்வராத சூழ்நிலையில் அவரது குடும்பத்தாரின் பலமான கோரிக்கைக்கு அமைவாக மீண்டும் மஹிந்த பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய அரசாங்கத்தின் பெரும்பான்மையினரின் சம்மதத்துடன் பிரதமரே அமைச்சர் பதவியை பொறுப்பேற்க உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைவரும் இணைந்து நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து முன்னோக்கி செல்வதற்காகவே நாங்கள் பதவிகளை துறந்தோம் என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு, பால்மா தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு என்பன விரைவில் தீர்க்கப்படும். இந்த பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். நம் நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும். அமைச்சர்கள் பதவி விலகியமை குறித்து அனுரகுமார கேள்வி எழுப்புகின்றார். எல்லோரும் இணைந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து முன்னோக்கி செல்வதற்காகவே நாங்கள் பதவிகளை துறந்தோம். ராஜபக்ஷவினர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதுவரை எந்தவொரு ஜனாதிபதியும் சந்திக்காத மக்கள் எதிர்ப்பை கோட்டாபய எதிர்கொண்டுள்ளார். அவர் ஆட்சியை விட்டு வெளியேறும் நிலைமை விரைவில் உருவாகும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயம் உள்ளதாக முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சமகால பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் தயாரித்துள்ள அறிக்கைக்கு அமைய இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியின் அளவும் விளங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடன் சலுகையில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் மே மாதத்துடன் முடிவடையும். மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கடன் சலுகை ஜூன் மாதத்துடன் முடிவடையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டத்தில் திருத்தம் செய்து நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அரசு தலைவர் முறைமையை ஒழிப்பதற்கான எந்தவொரு பிரேரணைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழு முழுமையாக ஆதரவளிக்கும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிக்கும் பிரேரணை கொண்டுவரப்பட்டால் ஒரு கையை அல்லது இரண்டு கைகளையும் உயர்த்தி அதற்கு அங்கீகாரம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு திடீர் விஜயம். மீண்டும் நிதியமைச்சராகும் மகிந்த, தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல். ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பதவி விலகியது ஏன்? ஆளும் தரப்பு விளக்கம். நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சிக்கும் ராஜபக்ஷவினர், விரைவில் உருவாகப் போகும் நிலைமை. இலங்கையில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயம். நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க முழு ஆதரவு. அரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் மைத்திரி தரப்பு.